வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு எங்கே இருக்கோம்னா, அக்ரி இண்டெக்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற கொடிசிய வளாகத்தில். கொடிசிய வளாகத்தில் முக்கியமாக ஒரு ஸ்டால் பார்த்தேன். இது ஆல்ரெடி எங்கள் தோட்டத்துக்கு வந்து பருத்திக்காடை வெட்டினது, அதாவது காலிஸ் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர். நம்ம இவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சொல்கிறத விட கம்பெனிக்கார சொன்னால் பெட்டராக இருக்கும். அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்களோட லொக்கேஷன் எங்கே, இந்த கம்பெனி எங்கே எங்கே இருக்குது, எல்லாமே சொல்லுங்கண்ணா. சரி, வணக்கங்க. கோயம்புத்தூர் காரமடை காலிஸ் இண்டஸ்ட்ரி சார்பாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தல ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் எங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர், நாங்கள் வந்து ஒரு ஓஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஃபார் பவர் வீடர், மல்டி பர்பஸ் பவர் வீடருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்கலாம், மண் அணைக்கலாம், பார் போடலாம், தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடலாம், வாழைக்கு மண் அணைக்கலாம், பச்சை புல் வெட்டிக்கலாம் மாட்டுகளுக்கு. இந்த வேலைக்கு ஒரு எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 டோல் இருக்குது. ஒவ்வொரு டோலுமே 2 வேலை 3 வேலை ஒர்க் பண்ணும் பண்ணலாம். இது வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இது நாங்கள் வந்து 2009 நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். 2009 பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பிரான்ச் வேறு ஒர்க் இருக்குங்களா, காரமடையில் மட்டும் இல்லை? எங்களுக்கு பிரான்ச் எல்லாம் எதுவும் இல்லைங்க, காரமடையில் மட்டும்தான். நாங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சரர், ட்ரேடரோ இல்லை டீலரோ யாரும் கிடையாது. நாங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே தான் உங்களுக்கு சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே நாங்கள் மட்டும் டைரெக்டாக கோயம்புத்தூர்ல தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் விவசாயிகளுக்கு சொல்கிறது முக்கியமான விஷயம்னா, ஆல்ரெடி எங்கள் தோட்டத்துக்கு வந்து வெட்டி இருக்குது. 100% வந்து மற்ற மிஷினை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. எங்களே வந்து பருத்திக்காட்டை வெட்டினாங்க. பக்கத்தில் அதாவது 2.5 அடி பார் இருந்துச்சுன்னா ஜம்முன்னு நம்ம பார் அணைச்சிக்கலாம், களையை வெட்டிக்கலாம், பில்லு அதிகம். எங்களதெல்லாம் பருத்திக்கு மேலே பில்லு இருந்துச்சு, பருத்திக்கு மேலே பில்லு இருந்தாலும் ஜம்முன்னு வெட்டி விட்டாங்க. சூப்பரான மிஷினு. உங்களுக்கு அந்த வீடியோ உங்களை பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ணுறேன். கம்பெனி டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டியது. இப்போ கோயம்புத்தூர் இண்டெக்ஸ் அக்ரி இண்டெக்ஸ் வந்தங்காட்டி நம்ம கம்பெனிக்கார பார்த்தாச்சு. பார்த்தங்காட்டி அவங்களை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்கிறத விட அவங்ககிட்டே கேட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா. இது வந்து இதுவரைக்கும் எத்தனை மிஷினு நீங்கள் சேல் பண்ணிக்கிறீங்கன்னா, என்னென்ன மாடல் இருக்குது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா? 2 வேரியன்ட் இருக்குது. 5 HP இருக்குது, 6 HP இருக்குது. 5 HP பார்த்தீங்கன்னா 94,000 வருது, 6 HP 98,000 வருதுங்க. நாங்கள் வந்து பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் மிஷினில் எங்களுக்கு தான் வந்து ஃப்ரண்ட் ரோட்டோவேட்டர், வேறு யாரது ஃப்ரண்ட் ரோட்டோவேட்டர் கிடையாது. ஈவன் இந்தியாவிலேயே கிடையாது யாருக்கிட்ட, எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் ரோட்டர்னு காட்டி கட் பண்ணுறது எங்கே என்னதுன்னு நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம். மற்ற இதில் உங்களுக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-8 விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 டைப் கட்டர் இருக்குது. மண் அணைக்கிறது, பார் போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறது, எல்லா டூலுகளும் இதுதான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னை மட்டை வெட்டுறது, மாட்டுக்கு பச்சை புல் வெட்டிக்கலாம். இது தனியாக அட்டாச்மெண்ட். பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா தைவான் மேக் இன்ஜின்ஸு, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிரீவ்ஸ் மேக் இன்ஜின்ஸ். பெரிய அட்வான்டேஜ் அதுதான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவருக்கு 650-700 மில்லி கன்சியூம் ஆகும் உங்களுக்கு டீசல் கன்சம்ஷன். ஒரு ஏக்கரா பண்ணணும் உழவு ஓட்டணும்னு சொன்னிங்கன்னா 5 லிட்டர் டீசலில் 2 உழவு தென்மடல் கிலோமீக்கர் 2 ஓட்டி முடிச்சிடலாம். ஓகே. இப்போ டீலர் உங்ககிட்ட வாங்கியிருப்பாங்களா, இது எந்தெந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க உங்ககிட்ட? எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே வராது. சர்வீஸ் ஓரியன்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சாயில் வந்து உங்களுக்கு பக்குவம் இல்லாமல் ஓட்டுறனால பிளேடு அடிபடும், செயின் கட் ஆகும், இந்த மாதிரி மைனர் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும்போது பெருசாக எதுவும் இருக்காது உங்களுக்கு. சரிங்க நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சாச்சு. அடுத்து வந்து நம்ம பருத்திக்காட்டில் வெட்டின வீடியோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ணுறேன். அதுபோக நம்ம என்னென்ன டைப் கத்தி, அந்த கத்தியில் என்னென்ன ரேட் வரும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்மால் டைப் கத்தி, பெரிய கத்தி என்னென்ன ரேட் வரும்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது அருகு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. இதனோட விலையும் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 4,200 ரூபா வருது. அதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா டில்லர் பிளேடு, டில்லர் மிஷின் வர பிளேடு தான் இது. 16 பிளேடு வரும். இதனோட விலை பார்த்தீங்கன்னா 4,600 ரூபா வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி டிராக்டர் வர பிளேடு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,200 ரூபா வருது. அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் போடுறது, 2 பக்கம் மண் போடுறதுங்க, இது அது 5,000 ரூபா வருது. ஒரு வாய்க்கால் எடுத்து 2 பக்கம் மண் போடுறோம். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மண் போடுறது, அது சின்னது, அதுலேயே 2 டைப் இருக்குது. 2 அடி இது பார் முன்னாடி, இது இல்லை கரும்பு காடுக்கு உங்களுக்கு 2.5 அடி பார் போடுறது வந்து கரும்பு காடு, காய் காடுக, பூக்காடுகளுக்கெல்லாம் போடுறது. அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 அடி பார் போடுறது ஒரு சைடு, ரெண்டுமே ஒரு சைடு மண் அணைக்கிறது. அதுதான் வந்து வாழைக்கு மண் அணைக்கிறது, தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறது பெருசுங்க, அது 8,000 ரூபா வருது. இது 2 5,000, இது ஒன்று நான் ரேட் சொல்லிட்டேன். இது வந்து தென்னை மரம் மட்டை வெட்டுறது, மாட்டுக்கு பச்சை புல் வெட்டிக்கலாம், இது 18,000 ரூபா வருது.
18 ரூபாய். இப்போ ஒரு விவசாயி வந்து உங்களோட மிஷின் வாங்க விரும்புகிறாங்க, இந்த வீடியோ பார்த்து ஒரு அவங்களுக்கு வந்து மிஷின் வாங்க விரும்புகிறாங்கன்னா மிஷின் மட்டும் தனி ரேட் வருங்களா, இப்போ கத்தி தனி ரேட் தனித்தனியாக வாங்குவாங்களா? மிஷின் காஸ்ட் இந்த நான் சொல்கிற இந்த 98,000 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்டரில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிஷின் போட வரும். மீதி இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட்டு, உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரி, அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்பிக் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க நண்பர்களே, இப்போ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறங்கிற வீடியோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். Thank you.